ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கெல்லாம் சம்மர் லீவ் விட்டாச்சு. ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து முட்டை போண்டா பண்ணுறதுக்காக இப்போ முட்டை வேக வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை போண்டாவுக்கு தேவையான பச்சு மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து நார்மலான ஒரு பச்சு மாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டாக்கு பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், உப்பு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா போண்டா போட்டு அதை கட் பண்ணி தூவி விட்டு சாப்பிட்டா அந்த பொடியே வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எக்கு எல்லாம் பாயில் பண்ணி உரித்து வச்சாச்சு நல்லா. இப்போ வாங்க அப்படியே போட்டு போண்டா எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டகாசமான முட்டை போண்டா இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை இப்போ கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேஜிக் பவுடர் இதை போட்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். செல்லக்குட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல. ஓகே, முட்டை போண்டா போட்டுட்டு மீதம் இருக்க பச்சு மிக்ஸில் என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஆனியனை கட் பண்ணி ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம். நம்ம கடைகள்லாம் வாங்காமல் இது மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே, பை பை.